அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி வலல் ஆஹிரத்து அக்பரு தரஜாத்தியும் வ அக்பரு தஃப்லீலா மறுமையே தரங்களில் மிக பெரியதும் சிறப்பில் மிக பெரியதுமாகும் பதினேழு இருபத்தி ஒன்று எனவும் வல் ஆஹிரத்து ஹைரு வ அபகா மறுமை மேன்மையானதும் மிக தரிபாடுள்ளதுமாகும் எண்பத்தி ஏழு பதினேழு எனவும் இறை கூறுகிறது எனவேதான் குதுபுமார்களும் வலிமார்களும் தத்தம் தாற்பரியங்களை அறிந்து இகபர உண்மைகளை அறிந்து தம்மை தாமாகவே நினைக்காது இறக்கு முன் இறந்து யுகத்திலே பறத்தையடைந்து பேரின்பத்திற்கலந்து தம்மை சேர்ந்த பக்தர்களையும் அவ்வண்ணமே யாக்கி தாம் பெற்ற இன்பம் வையகமும் வானகமும் பெற உதவினார்கள் ஆத்மாவின் அந்தரங்கத்தை அறிதலும் கலந்து அதன் சத்தியெய்தலுமே பெரும் பேராகும் இப்பேற்றினை அடையும் ஆற்றலே இறை அருளும் மெய்ப்பாடாகும் இது பொது மனிதனால் அடையவியலாத சிறப்புமிக்க சக்தியாகும் இதனையே இறை வருமாறு கூறுகின்றது இத்தகுள்ளாக வபுதூ இலையில் வசீலத்த வ ஜாஹிதூஃபி சபீலிஹில அல்லகும் துஃப்லிஹூன் இறைவனுக்கு அஞ்சுங்கள் மெய்ப்பாடு கொண்டு அவனை சேர்ந்து கொள்ள அவனளவில் விருப்பம் கொள்ளுங்கள் அவனுடன் இரண்டடக் கலக்க அவன் வழியில் மிக முயற்சி எடுங்கள் அவ்வாறாயின் இறை நாடினால் நீங்கள் வெற்றி பெற கடைவீர்கள் ஐந்து முப்பத்தி ஐந்து சங்கைமிகு ஷேக நாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அம் மோலானா அல் ஹசன் யுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் எழுதிய பேரின்பாதை எனும் நூலிலிருந்து